சேகர் நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து மூணு பொண்ணு ஒரு பையன் நாலு பேர் இருக்காங்க நான் வேலை வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா 14 வருஷமாக ரொம்ப போராடணும் ஆனால் அதில் எங்களால் சக்ஸஸ் பண்ணவே முடியல நிறைய கனவுகள் என் குழந்தைங்க வளரும் போது நிறைய கனவுகளோட சேர்த்து நாங்கள் வளர்க்குறோம் அதுக்கு முன்னாடி என் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சரை கொடுக்க போகிறேன் பிரைட் ஃபியூச்சரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப போராடணும் ஆனால் எங்களால் அதில் உண்டான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கல வெஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா காடோட கிருப்பையில் எங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கிடைச்சிது நாங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா இப்போ 20 மாதம் ஆயிருக்கு எங்களுக்கு முன்னாடி என்னென்ன கனவுகள் எங்களுக்கு இருந்துச்சோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வெஸ்டேஜ் மூலமாக நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் பெருசாக படிக்கல பெரிய பணமும் இல்லை பெரிய பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது எங்ககிட்ட ஒரு சாதாரண ஆர்டினரி கப்பல் எங்களோட இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண முடியும்னா உங்களோட ஒவ்வொருத்தராலையும் கண்டிப்பாக இந்த பிளான் ஒரே பிளான்லாம் எல்லோரும் வச்சுருக்காங்க விக்டோரியா மேடம் பார்த்தா நான் இம்ப்ரெஸ் ஆனேன் இந்த பிஸ்னஸுக்கு ரொம்ப பண்ணணும்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு இந்த பிளான் சக்ஸஸ் ஆயிருக்குன்னா ருக்மணியால் இந்த பிளானில் சக்ஸஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன் எந்த யாரை பற்றியும் நான் கவலைப்படலை எங்களால் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு உறுதியாக முடிவு எடுத்து நான் பண்ணேன் இந்த பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கிறோம் எங்களால் பண்ண முடியும்னா அவங்களால பண்ண முடியும் விஷயங்கள் தேங்க்யூ என்ன பொசிஷனில் இருக்கீங்க இப்போ இன்றைக்கி என்ன காரணம் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌன் டைரக்டர் லெவல் முடிச்சிருக்கிறோம் மாருதி சியாஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 14 வருஷமாக ஒரு ஆம்னி வச்சுட்டு நிறைய போராட்டங்களுக்கு நடுவில் நான் அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த காரை நீங்கள் எல்லாருமே 2-வீலர் மட்டும் தான் தள்ளி இருப்பீங்க பெட்ரோல் தீர்ந்துட்டு ஆனால் நான் காரையே வந்துட்டு நிறைய டைம் பெட்ரோல் காலியாகிடும் ஃபியூல் அந்த இடத்துல நிற்க வச்சுட்டு தள்ளியெல்லாம் பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளி போயிட்டெல்லாம் ஃபியூல் போட்டு திருப்பி நகரத்தில் வந்திருக்கோம் அந்த மாதிரி போராட்டம் எங்களால் இன்றைக்கி 12 லட்சம் ரூபா ஒருத்தரில் ஒரு மாருதி சியாஸ் எங்களால் எடுக்க முடியும்னு சொன்னால் எங்கள் பையனுக்கு வந்துட்டு அதே போல் நாங்கள் 25வது வெட்டிங் டேக்கு இந்த கார் டெலிவரி எடுக்கணும்னு முடிவு பண்ணோம் எங்கள் பையனோட பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு 1.5 லட்சம் ரூபாவில் பைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களை ட்ரீம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அவனுக்கும் பார்த்திங்கன்னா 1,61,000 ரூபா டெண்டர் பேர்டுன்னு சொல்லிட்டு அந்த பைக் போன வாரம் தான் டெலிவரி எடுத்தோம் எங்களால் ஒரு இந்த 700 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுறது கூட எங்களுக்கு கிட்ட எங்கிட்ட பணம் இல்லாமல் இருந்த நிலமையில் இருந்த எங்களால் இந்த 20 மாதத்தில் இந்த மாற்றம் நடந்திருக்குன்னா கண்டிப்பாக உங்களால் ஒவ்வொருத்தராலும் எங்களை விட கீழ் மட்டத்தில் யாரும் இருக்க மாட்டேங்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களாலேயும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிக்க முடியும் விஷ் யூ வெல் தேங்க்யூ